Hi, hello friends, welcome back to my channel Baby Care Tamil. Top baby products and top brands pathina videos ellame enoda channel la ungalku available irukum, neenga check panni paathukalam. Ovvoru vaaramum ovvoru video pathi namma ovvoru product pathina video poduvom. So indha video la nama enna paaka porom pathinga na about importance of cloth diaper. Cloth diaper nama edinala consider பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். cloth diaper. சோ cloth diaper அப்படிங்கறது ஒரு புதுசான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிருக்க ஒரு விஷயம்தான். நம்ம குழந்தையா இருந்தப்போ நம்ம அம்மாக்கள், நம்மளோட கிராண்ட்மா அவங்க எல்லாம் நமக்கு cloth diaper தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் cloth diaper வந்து ரொம்பவே வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஃபார் பேபிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்பவுமே சொல்றாங்க. பட் நம்மளுக்கு இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா cloth diapers வாங்கிட்டு நம்ம ரீவாஷ் பண்ணி அதை யூஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய மாமிஸ்க்கு வந்து டைம் கிடையாது இப்போ. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய ஒர்க் அண்ட் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால இப்போ நம்மளால் வந்து cloth diaper வந்து கன்சிடர் பண்ண முடியல. அதனால நம்ம டிஸ்போசல் டைப்பர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ வந்து சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைக்கு cloth diaper ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு நிறையவே விஷயம் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட குழந்தைக்கு ஒரு ஹெல்தியான ஸ்கின் இருக்கணும், ஹெல்தியான ஒரு ஒரு திங் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இப்போ cloth diaperக்கு அகெயின் வந்து ஒரு சான்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ cloth diaperங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான திங் அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ cloth diaper அப்படிங்கிறது என்ன நம்ம பார்க்கலாம். cloth diaperில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் cloth-ல தான் ரெடி பண்ணுறது. நம்மளுக்கு வந்து கெமிக்கலோ இல்லை ஏதாவது வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப்காக சில எதுவும் ஒரு ஃபேப்ரிக்கோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து cloth-ல தான் இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ cloth diaper அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து cloth diaper வந்து ரொம்பவே கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு நிறையா பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி நிறையா பேரண்ட்ஸ் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ cloth diaper ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கெமிக்கல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக வந்துவே உங்களுக்கு நல்ல காட்டன் துணி வச்சு தான் இதை ரெடி பண்ணுறாங்க. ஸோ cloth diaperவே நம்ம வந்து cloth diaper கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 points நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி ஆன் த வாலெட். இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு டிஸ்போசல் டைப்பர் வாங்குகிறோம். வாங்கிட்டு குழந்தைக்கு நம்ம அதை வியர் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 6 hours தான் மினிமம் மேக்ஸிமம் நம்ம வந்து அவங்க குழந்தைங்களுக்கு போடுவோம். போட்டு நம்ம அதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டுருவோம். ஸோ அதை நம்ம ரீவாஷ் யூஸ் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு இவ்வளவோ வந்து மணி வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய மணி வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம cloth diaper யூஸ் பண்ணனால மணி வந்து சேவ் பண்ணலாம். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்தியர் ஃபார் பேபி. ஸோ cloth diaper யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்லேருந்து நம்ம குழந்தைங்களை விலக்கியே வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்போசபிள் டைப்பரில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அது வந்து அந்த அவங்களோட அந்த யூரினை வந்து அவங்க ஜெல்லாக்கணும், அது வந்து அவங்களுக்கு ஸ்கின்ல படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ cloth diaper யூஸ் பண்ணுறதுனால நம்ம பேபியை வந்து ரொம்ப ஹெல்தியராக வச்சுக்கலாம். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், பெட்டர் ஃபார் த என்விரான்மெண்ட். ஸோ டிஸ்போசபிள் டைப்பர் யூஸ் பண்ணுறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா லேண்ட்ஸ் வந்து நம்ம டைப்பர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகுது அப்படின்னு ஒரு ஒரு சர்வே சொல்கிறாங்க. ஸோ இதனால் நிறையா வேஸ்ட் ஆஃப் லேண்ட் வந்து ஃபில்லிங் கம்மியாகும். டியூ டு நம்ம வந்து cloth diaper யூஸ் பண்ணுறனால நிறையா லேண்ட் வந்து ஃப்ரீ ஆகும். அண்ட் ஆல்சோ வாட்டர் வேவ்ஸ் அண்ட் நம்மளுக்கு நம்ம நிறைய ரிசோர்ஸஸ் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இயர்லி பாட்டி ட்ரைனிங். ஸோ சீக்கிரமாக அவங்க வந்து பாட்டி ட்ரைனிங்க்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஸ்போசல் டைப்பர் யூஸ் பண்ணுறதுனால என்னாகும்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வெட்னஸ் தெரியாது, சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு அந்த ஒரு நம்ம யூரின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது. ஸோ cloth diaper யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக குழந்தைங்க வந்து சீக்கிரமாக வந்து அவங்க பாட்டி ட்ரைனிங்க்கு ட்ரெயின் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா
நான் கொஞ்சம் க்யூட் க்யூட் அண்ட் அடார்பிளாக இருப்பாங்க அவங்க பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சொல்லப்போனால் இப்போ நம்ம டிஸ்போஸ் டைப்பரில் என்ன நோ டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. மோஸ்ட்லி அது வந்து பார்க்க ஒரு டைப்பர் மாதிரி தான், டைப்பர் மாதிரி ஒரு ஒயிட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது போடுறதுனால குழந்தைங்களோட க்யூட்னஸ் வந்து அதிகமாகுது. ஏன்னா வந்து கிளாத் டைப்பர் வந்து நிறைய டிசைன்ஸ் அண்ட் நிறையா ஸ்டைல்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால உங்கள் குழந்தைங்க வந்து அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு விடலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஏன் வந்து கிளாத் டைப்பர் கன்சிடர் பண்ணுறோங்கிறதுக்கு இது ஒரு ஃபைவ் இம்பார்ட்டண்டான ரீசன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிளாத் டைப்பர். ஸோ கிளாத் டைப்பர்னு எடுத்தால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 டைப்ஸ் ஆஃப் கிளாத் டைப்பர் இருக்குது. நிறைய மாமிஸ்க்கு வந்துட்டு அந்த கிளாத் டைப்பரில் இருக்க டிஃப்ரென்ஷியேட்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிளாத் டைப்பர் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்டைல் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுலேருந்து டிஃபர் ஆகும். ஸோ அதெல்லாம் என்னென்ன ஸ்டைல், எத்தனை டைப்ஸ் ஆஃப் கிளாத் டைப்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைப் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபோல்ட். ஸோ ப்ரீஃபோல்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நார்மலாக ஒரு காட்டன் நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு டைப்பு தான் ப்ரீஃபோல்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்டன் பீஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் காட்டன் பீஸ், அது வந்து உங்களுக்கு 3 செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணிப்பாங்க. டிவைட் பண்ணிவிட்டு மிடிலில் பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ணுற லேயர் அந்த ஒரு பீஸை வந்து வச்சுருப்பாங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே இதை வந்து நம்ம பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரி டைப்பர் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டைப்பர் ஸ்டைல் எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி லெஃப்ட் பக்கம் ரைட் பக்கம் வச்சு கீழேருந்து அவங்களுக்கு கொண்டு போய் அஸ் அ டைப்பர் மாதிரியே நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு டைப்பர் பின் அப்படி இல்லைனா ஒரு ஸ்னாப்பி போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ப்ரீஃபோல்ட் ஆக்சுவலாக. இது வந்து உங்களுக்கு சேஞ்சிங் பேடுக்கோ நம்ம அந்த அப்சர்வன்ட் பேடை வந்து நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து காஸ்ட் ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். ரொம்ப காஸ்ட் வந்து அஃபோர்டபுள். அண்ட் இது வந்து நம்ம எத்தனை டைம் வேணாலும் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வெர்சட்டைலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஈஸி டு கேராகவும் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபோல்ட் ஸ்டைல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் கிளாத் டைப்பர். ஸோ ஃப்ளாட்ஸுங்கிறது ஒன்றும் இதுவும் நம்ம பழைய காலத்தில் நம்மளோட பாட்டிலாம் நம்மளுக்கு யூஸ் பண்ண ஒரு ஸ்டைல் தான். இதுவும் வேறு ஒரு ஒரு ஸ்கொயர் டைப் ஆஃப் காட்டன் பீஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பீஸை வந்து நம்ம பேபிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுலேயும் நம்ம ஃபோல்ட் பண்ணிப்போம், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஃப்ளாட்ஸுங்கிறதும் லைக் ப்ரீஃபோல்ட் மாதிரி தான். உங்களுக்கு நம்ம அந்த அப்சர்வன்ட் லேயரை சென்டரில் வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட் ரொம்ப கம்மியாகவே அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து குயிக்லி வந்து ட்ரை ஆகிடும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்ஸ் ஸ்டைல். ஸோ கவர்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் டைப்பர் கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவுட்டர் லேயரில் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் டைப்பர் கவர் இருக்கும். அண்ட் இன்னரில் வந்து ஒரு அப்சர்வன்ட், அந்த அப்சர்வன்ட் வந்து இன்னர் ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க, டைப்பர் மாதிரியே வச்சுருப்பாங்க. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீ ஃபோல்ட் அண்ட் ஃப்ளாட் ஸ்டைல் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து நம்ம இதில் வந்து ஒரு கவராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் டிஸ்போசபிள் டைப்பர் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம இதை அப்ளை இதை போட்டு விட்டோம்னா, சப்போஸ் இப்போ அவங்க நைட் டைம் லீக்கேஜ்லாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது வந்து டைப்பருக்கு மேலே வந்துச்சுன்னா இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து நிறையா ஸ்டைல்ஸில் உங்களுக்கு கிடைக்குது, நிறையா ஃபேப்ரிக்கில் கிடைக்குது, உள்ளில் கிடைக்குது. ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்டைலில் வந்து இந்த கவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இது ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து எக்ஸலண்ட்டாக லீக்கேஜ் ப்ரொடெக்ஷனும் ரொம்பவே நல்லா பண்ணுது. ஸோ இது நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து கூட வாஷ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன். ஸோ AIO-னு சொல்லுவாங்க, ஆல் இன் ஒன் டைப்பர், கிளாத் டைப்பர். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ரொம்ப சிம்பிள். அண்ட் ஆல்மோஸ்ட் இது வந்து க்ளோஸ் டு டிஸ்போசபிள் டைப்பர் டைப், அந்த மாதிரி டைப்னே சொல்லலாம். நம்ம டிஸ்போசபிள் டைப்பர் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்சர்வ், அதாவது வாட்டர் ப்ரூஃப் லேயர் வந்து அவுட்டரில் இருக்கும், உள்ளே வந்து ஃபுல்லாக அப்சர்வன்ட் லேயர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒனில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து எலாஸ்டிக் இருக்கும். உங்களுக்கு வேஸ்டில் வந்து ஒரு எலாஸ்டிக் இருக்கும். அண்ட் லெக்கு கிட்டேயும் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து குயிக்லி ரொம்ப ட்ரை குயிக்லி ட்ரை ஆக்கிரும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்பவே வந்து ஈஸி டு கேரியாகவும் இருக்கும் ஆல் இன் ஒன்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆல் இன் டூ. ஸோ ஆல் இன் டூ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஷெல் மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்னர் அப்சர்வன் பேடை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றி கூட நிறையா பேட்ஸ் மாதிரி வாங்கி வச்சுட்டு அதை நீங்கள் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக பேபியோட ஸ்கின்னில் வந்து செட் ஆகுது, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகுது. அண்ட் இதில் இருக்க அவுட்டர் வாட்டர் ப்ரூஃப் லேயரும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப குயிக்காகவே ட்ரை ஆயிடுது. அண்ட் இது நம்மளும் இதை பார்த்திங்கன்னா எத்தனை டைம் வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்ப்ளி சூப்பர் அண்ட் ரொம்ப குயிக்காகவே ட்ரை ஆக்கிடுது. அண்ட் ஆல்சோ இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு அப்சர்வன்ட் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்கில் கிடைக்கிது. அந்த அப்சர்வன்ட் பேட் வந்து நிறைய ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு கிடைக்கிது. அண்ட் வேஸ்ட் அண்ட் லெக்கு கிட்ட உங்களுக்கு அந்த ஒரு எலாஸ்டிக் இருக்கனால கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபிஸ்க்கு போட்டதுக்கப்புறம். அண்ட் ஆல் இன் ஒனில் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஆல் இன் ஒன் டைப் மாதிரி தான் ஃபிட்டர்டு. பட் ஆனால் இந்த அவுட்டர் வாட்டர் ப்ரூஃப் லேயர் மட்டும் உங்களுக்கு ஃபிட்டர்டில் வந்து இருக்காது. பட் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து குயிக்காக வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி ரோப்போ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் ஃபிட்டர்டில். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பாக்கெட்ஸ். ஸோ பாக்கெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு அவுட்டர் வாட்டர் ப்ரூஃப் ஷெல் மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் நடுவில் வந்து இன்னர் அப்சர்வன்ட் அந்த பேடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி அதாவது வாஷ் பண்ணி ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா ஸ்டைல்ஸில் வந்து கிடைக்குது. அண்ட் இதுவும் உங்களுக்கு வந்து ப்ரீஃபோல் ஃப்ளாட்ஸ் அண்ட் ஆல்சோ இதை வந்து நீங்கள் ஒரு டவல் மாதிரி கூட மைக்ரோஃபேப்ரிக் டவல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாக்கெட்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்டைலாக வேணால் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுவும் வந்து ரொம்ப குயிக்காக அப்சர்வ் பண்ணுது அண்ட் பேபி ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிளாத் டைப்பர். ஸோ என் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைப்ஸ் இருக்குது, அது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தோம். ஏன்னா இப்போ நிறையா பேருக்கு கிளாத் டைப்பரோட எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா இருக்காது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், உங்கள் பேபிக்கு எது செட் ஆகும் அண்ட் உங்களுக்கு எது வந்து செட் ஆகுங்கிற ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேபி கேர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எந்தெந்த ப்ராண்டில் வந்து உங்களுக்கு கிளாத் டைப்பர்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் மீனா.